ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரண ஊஷரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பரா அங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹா அன்னவயல் புதுவய ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு சூடிக்கொடுத்த சுழர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரிணிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப்பூ வண்ணா நின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 23வது பாசுரம் மாரிமலை முழஞ்சில் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரம் நிருசம்பனுக்கு சமர்ப்பணமாக செய்யலாம். நிருசம்பன் சம்பந்தப்பட்டதான பாசுரமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த கோபகன்னிகைகள் விண்ணப்பம் செஞ்ச உடனே நப்பிண்ணாட்டியே சேர்ந்தவர்களான இவர்களை இந்த மாதிரி வாடுபடும்படி நாம் வந்து வாழ வச்சுட்டுமே, ஆக இவாளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் நினைச்சானாம். அப்போ கிருஷ்ணன் எதிரில் இவா பிரார்த்திக்கிறார், இங்கே இருந்து புறப்பட்டு எழுந்தருளி சீரிய சிங்காசனத்தில் இருந்து எங்கள் குறையெல்லாம் விசாரித்து அருள வேணும் அப்படின்னு இவா பிரார்த்திக்கிறார். இவா அத்தனை பேருமே பிராட்டியின் சம்பந்தம் பெற்றவர்கள். இவா வந்து ஆற்றாது வந்துன்னு சொல்லிட்டா, ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலேன்னு சொன்னதுனால ஆற்றாதுன்னா கதி இல்லாமல் நாங்கள் வந்திருக்கோம் சொன்னாலாம். சங்கம் இருப்பார் போல் வந்துன்னு சொன்ன, இப்படிலாம் பேசினா கதி இல்லாத நாங்கள் வந்திருக்கோங்க சொன்ன கிருஷ்ணனால் பொறுத்துக்க முடியலையாம். இவா கிட்ட அவ்வளவு பரிவா இருக்கானாம் ஸ்ரீகிருஷ்ணன். இத சொல்லச்ச நம் பூர்வாச்சாரியால் ஒரு விஷயம் சொல்லுவார், உடையவருடைய சிஷ்யர்கள் ஒருத்தர் கிடாம்பியாச்சான் ஒருத்தர், அவர் திருமாலிரஞ்சோலைக்கு எழுந்துள்ளினார். கள்ளழகரை சேவிச்சிருக்கிற சமயத்தில் அபராத சகஸ்திரபாஜனம் பதித்தம் பீம பவார்ணவோதரே அகதீஸ்வரனாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குருன்ற அந்த ஸ்லோகத்தை, அளவந்தாருடைய அந்த ஸ்தோத்திர ரத்ன ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுருக்கார். ஆயிரக்கணக்கான தவறுகள் செஞ்சவனா நான் இருக்கேன், பயங்கரமான இந்த சம்சார சாகரத்தின் நடுவில் நான் விழுந்து கிடக்கிறேன், கதியற்ற என்னை நீதான் வந்து என் விஷயத்தில் அருள் புரியணும்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அகத்தியம்னு இவர் அவர் ஆளவந்தார் சொன்னதை அப்படியே இவரும் சொல்கிறாரு அந்த ஸ்லோகத்தை.
உடையவரை ஆச்சாரியனாக பெற்றிருக்கிறவா வந்து அந்த மாதிரி சொல்லாமா? நம் ராமானுசனை உடையாய் இருந்து வைத்து அகதி என்று என் முன்னே சொல்லாதே கிடாய் அப்படின்னு கள்ளழகர் சொன்னாராம். இந்த பாசுர வியாக்கியானத்தில் பூர்வாச்சாரியால் எழுதியிருக்கா. அந்த மாதிரி எம்பெருமான் பக்த வாத்சல்யத்தோட கூடினவன். அப்படி வாத்சல்யத்தோடு அவன் இருக்கபடினால அவனுடைய அந்த தன்மையை ரொம்ப அழகாக நம்முடைய பூர்வாச்சாரியால் வர்ணிச்சிருக்கா. அதாவது வச்சசா சாந்த்வயத்வேனம் லோச்சனாபியாம் பிபன்னிவன்னு அழகாக சொல்றா. ராமாவதார காலத்தில் ராமபிரான் எப்படி விபீஷணாழ்வான் விஷயத்தில் ரொம்பவும் பரிவோடு இருந்தாரோ, தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் வச்சசா சாந்த்வயித்வயினம் லோச்சனாபியாம் பிபன் இவன்னு தன் கண்களையே அப்படியே அவர் ஆற பருகிற மாதிரி பார்த்தாராம் விபீஷணாழ்வான ராமபிரான். ஆனபடினால அப்படி எம்பெருமானுக்கு பக்தாள் விஷயத்தில் அப்பேற்பட்ட வாத்சல்யமானது அதிகமாக இருக்கு. இதை அடியன் சொல்லச்ச நம் பூர்வாச்சாரியாள் அழகான ஒரு பிரமாணத்தை இதுக்கு காமிச்சிருக்கா. அதாவது சுவாமி நம்மாழ்வார் தான் அவதாரம் பண்ண இடத்துல இருந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய திருக்காட்கரை திவிதேசத்து எம்பெருமான நினைச்சு பார்த்தார். அந்த பெருமாளை அவர் மங்களாசாசனம் பண்றார். அந்த மாதிரி மங்களாசாசனம் பண்ற சமயத்தில் அந்த ஊருக்கு வந்தவர், அந்த ஊர் அவர் கண்ணுக்கு தென்பட்டது. மானசானுபவத்தில் தான் அவதாரம் பண்ண அந்த புளிய மரத்து உள்ளுக்குள்ளே அந்த இதுலேயே உட்காந்து அப்படியே பெருமாளை சேவிக்கிறார். அந்த பெருமாளை இவர் என்ன நினச்சிக்கிறாராம், இப்படியே இந்த பெருமாளை அப்படியே எடுத்து வாரி அணைச்சு அப்படியே விழுங்கிண்ணம் போல் ஆசையாக இருக்கு திருக்காட்கரை அப்பனை அப்படின்னு ஆழ்வார் நினச்சின்னாராம். இவர் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதே எண்ணத்தோட அந்த எம்பெருமான் இருக்காராம் காட்கரை அப்பன். இந்த ஆழ்வாரை அப்படியே விழுங்கிட மாட்டோமா, அப்படியே ஆறு கட்டி அணைச்சு அப்படியே அவரை பருகிவிட வேண்டும்னு நினைச்சுண்டு அப்படியே ஆழ்வாரை முற்ற பருகி விட்டானான். அழகாக பாசுரமிட்டார் சுவாமி நம்மாழ்வார். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர் உற்ற என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் காரொக்கும் காட்கரை அப்பன் கடியனே. ஆச்சரியமான பாசுரம். ஆக இந்த பாசுரத்தில் நம்முடைய பூர்வாச்சாரியால் நிறைய விஷயங்களை சொல்கிறார். இங்க தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலையும் தேசிய சம்பிரதாயத்திலையும் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இங்க அவாவாவுடைய சித்தாந்தத்துக்கு அனுகூலமாக இந்த பாசுரத்தில் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியினால அந்த நிலைமையில் பொதுவாக நாம் இங்க எம்பெருமான் வாத்சல்யத்தோடு கூடினவன் அப்படின்ற அந்த அர்த்தத்தை நாம் எடுத்துட்டோமானால் அப்பேற்பட்ட வாத்சல்யத்தோடு கூடின எம்பெருமான் இவ்வாழ பரிவோட பார்த்துட்டு இருக்கானாம் கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய இந்த பரிவை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அன்றைய தினம் ராமாவதார காலத்தில் பிரசீதந்து பவந்தோமே ஹரீரேஷாகி மமாதுலா எதீதிசை ரகம் விப்ரைஹி உபஸ்தேயர் உபஸ்திதான்னு மகர்ஷிகள்லாம் ராமனை பார்க்கறதுக்கு அவா வந்துட்டா. ராமனுக்கு வெக்கமா இருக்கான், என் தம்பி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான், ராஜ பிரதிநிதியாக நான் காட்டில் இருக்கேன், உங்களுடைய குறைகள் ஏதாவது என்னன்னு கேட்டு நான் உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து உங்ககிட்ட நான் குறைகளை தெரிஞ்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், ஆனால் நான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டுங்களே எனக்கு இதோ மாதிரி இருக்கு அப்படின்னு தன்னுடைய அந்த பரிவை அந்த வாசியத்தை எப்படி சக்கரவர்த்தி திருமகன் அன்னை தினம் வெளியிட்டானோ அந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணனும் இந்த கோபிகைகள் விஷயத்தில் இருந்தபடியினால் இதை அழகாக இங்கே சொல்கிறார்.
அண்டாள். ஆக கோபிகைகள் சொன்ன, கிருஷ்ணா உங்ககிட்ட ஒரு விஜ்ஞாபனம் பண்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் விஜ்ஞாபனம் என்பதானது படுக்கையில் ரகசியமாக சொல்ல வேண்டியது இல்லை, பெரிய கோஷ்டியில் சிம்மாசனத்தில் தேவரீர் வீற்றிருக்க வேணும், அப்பொழுது நாங்கள் எங்கள் விஜ்ஞாபனத்தை செய்கிறோம். இதுவரையில் நாங்கள் தேவரீருடைய சயனகால சோபையை கண்ணார அனுபவித்தோம். அவ்வாறே அந்த நடையழகு, அந்த உட்கார்ந்த நிலையில் உள்ள அழகு, அதையெல்லாம் பார்க்க ஆசைப்படுறோம். எங்களுடைய இந்த ஆசையை பூர்த்தி செய்ய வேணும்னு கன்னிகைகள் பிரார்த்தித்தார்கள். அவருடைய அந்த பிரார்த்தனை தான் இந்த பாசுரம். பாசுரத்துக்கு வருவோம். மாரிமலை முழஞ்சில் மாரி, இதுவோ மழைக்காலம், அதாவது ஒரு மழைக்காலம் வச்சுக்கலாம். ஒரு மழைக்காலத்தில் யாருமே வெளியில் அதிகமாக வேலைக்கு வெளில போகமாட்டேன், ஒரு சலிப்பு ஏற்படும் எல்லாருக்கும். வெளியில் எங்கே பார்த்தாலும் ஜலப்பிரளயமாக இருந்தால் சர்வ ஜந்துக்களுக்கும் தாங்கள் இருக்கிற இடத்திலேயே இருந்துட்டு அப்படியே இருக்க மாட்டோமான்னு தோணும். அப்பேற்பட்ட காலம் இது. அது மாத்திரமில்லை, அரசர்களும் அவ அரண்மனையை விட்டு வெளில வராமல் அவ இந்த மழை காலத்தில் படையெடுப்பு இதெல்லாம் செய்ய மாட்டா, தங்க ராஜ்யத்திலே இருந்துருவா. அப்பேற்பட்ட காலம் இது. இது மாறி, மாறினா மழைக்காலம். கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்களோ புயற்காலங்களோ. திருவிருத்தத்தில் சுவாமி நம்மாழ்வார் சாச்ச மாதிரி கலங்க வைக்கக்கூடிய காலம் இது. காரிகையார் நிறை காப்பவர் ஆர் என்ன, கார் கொண்டின்னே மாரிகை ஏறி அறையிடும் காலத்து அப்படின்னு திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இது மழைக்காலம். பிரிந்தார் கொடுமை குழறு தன்பூம் காலம் அப்படின்னு திருவிருத்தத்தை சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய மழைக்காலம். கலந்தார் வரவிதிர் கொள்ளும் காலம், அதே திருவிருத்தத்தில் சுவாமி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய மழைக்காலம். பெண்ணீர்மை இழழிக்கும் அப்படின்னு நாச்சியார் திருமொழி ஆண்டாள் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய மழைக்காலம். அப்பேற்பட்ட மழைக்காலம் மாறி மலை முழஞ்சில். அந்த மழை காலத்தில் ஏதோ ஒரு மலை, அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகை. மாரிமலை முழஞ்சில் மழைக்காலத்தில் ஒரு மலையில் இருக்கிற ஒரு குகையில் அப்படின்னு சொல்கிறேன். ஆக மழைக்காலத்தில் மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் அப்படின்னு சொன்ன, அந்த குகையில் யார் இருக்கான்னா ஒரு சிங்கம் இருக்கு. ஆக அந்த சிங்கம் என்ன பண்ணுறதுன்னா, மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம், மன்னி கிடந்து உறங்கும். மன்னின்னா ரொம்பவும் திடமாக அப்படியே பொருந்தி அங்கே அப்படியே அழகாக சயனிச்சுருக்கான், ஒட்டின்னு படுத்துட்டுருக்கான். ஆக ஒரு ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ரெண்டு சேர்ந்து படுத்துட்டுருக்கான், அப்படியே ஒட்டின்னு படுத்துட்டுருக்கான். தூரேந்து பார்த்தா ஒரே ஒரு சிங்கம்தான் இருக்குன்ற மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இருக்க நிலைமையில் தான் மன்னி கிடந்துன்னு சொல்கிற. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்து. ஆக சிம்மம்னாலே அதுக்கு ஒரு மிடுக்கு இருக்கும், காம்பீரியம் இருக்கும். அந்த காம்பீரியத்தோட நாம் இருக்கிற இடத்துக்கு யார் வருவா அப்படின்ற அந்த தைரியமாக அந்த கம்பீரத்தோட அப்படி படுத்துட்டுருக்கான். அப்பேற்பட்ட அந்த சமயத்தில் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்து, அதாவது இந்த மழை காலத்தில் சிறு வயசில் இருக்கிறவா அவ வந்து போகரசத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறபடியினால இந்த காலத்தை பற்றி சொல்லச்சியே ஆழ்வார்களும் அந்த காலத்தினுடைய ஒரு தன்மையை அழகாக சொல்லுவா. அடங்க அஞ்சிறைகோலி, திருக்கண்ணபுரம் பாசுரத்தில்
திருமங்கையாழ்வார் சாய்க்கிறார், அழகிய சிறகுகளை விரித்து பெண் பறவையை அப்படியே அணைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 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 சமயத்தில், அந்த ராத்திரியில நான் தனிமைப்பட்டு கிடக்கிறேனே, இதே குரோதமான பாவம் உண்டா அப்படின்னு பிரகார நாயகி கேட்கிற மாதிரி ஒரு பாசுரம் இருக்கு. அந்த மாதிரி மாலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும், அப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்ற சீரிய சிங்கம், ஒரு வீரத்தன்மையுடையதான ஒரு சிங்கம். ஆக ஒரு மாமூல் சிங்கத்தை இதுவரையில் நாம் சொன்னோம், இது அப்படியே சாட்சாத்து எம்பெருமான் நிருசிம்மன் விஷயத்திலையும் நாம் பொருத்தி பார்க்கணும். ஆக நிருசிம்மன் மலையில தான் அவர் இருக்கிறவர், ஆக மலை குகையில வசிக்கிறவர், அகோபில அந்த மலை குகையில அவர் இருக்கார், எழுதியிருக்கார். ஆனபடினால எம்பெருமானை பத்தி சொல்லச்ச சிங்கமாக வர்ணிப்பது மகர்ஷிகளுடைய வழக்கம். வால்மீகி மகர்ஷி ராமனை ராகவ சிம்மமாக வர்ணித்து ஒரு கிரி குகையிலே இருக்கும் சிங்கம் அந்த மலையை விட்டு புறப்பட்டா போலே அப்படின்னு வர்ணிக்கிறார். பர்வதாதிபனிஷ்கிரமிய சிம்ஹோ கிரி குஹ அசயா அப்படின்னு வர்ணிக்கிறார். ஆனபடினால இங்க வந்து மலையினுடைய, அதாவது மழைக்காலத்தில் ஒரு மலையினுடைய குகையில இருக்கக்கூடிய சிங்கம்னா சாட்சாத்து நரசிம்மன் அப்படின்னு சொல்லலாம். ஆக சீரிய சிங்கம் சாட்சாத்து நிருசிம்மன், அப்பேற்பட்ட அந்த நிருசிம்மனை சொல்றது இந்த பாசுரம் அப்படின்னு சொல்லலாம். மாலை மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், மிருகேந்திரனும் மிருகராஜன்னும் ஒருத்தரும் இவருக்கு வந்து தனியா முடிசூட்ட வேண்டியதில்லை, அப்பேற்பட்ட வைபவத்தோடு கூடின சிங்கம் இருக்கிற சிங்கம். ஆனால் நிருசிம்மனும் அப்பேற்பட்டவன் தான். ஆனபடினால நரசிம்ம பெருமாள் மாதிரி, நரசிம்மன் மாதிரி இருக்கக்கூடிய சிற்றாயர் சிங்கம் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக அப்பேற்பட்ட சீரிய சிங்கம் ராகவ சிம்மம் சைனி சென்றிருந்த அந்த கோலத்தை வால்மீகி அழகா வர்ணிச்சார். அப்படி வர்ணிக்கிச்ச வாயசேன ததஸ்தேன பலவத் கிளிஷ்யமானயா ச மயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா அப்படின்னு சீதா பிராட்டி அனுமார்கிட்ட சொல்ற நடந்த விற்த்தாந்தத்தை. அந்த காகாசுரன் வந்த சமயத்தில் என் மடியில தலையை வச்சு படுத்திருந்தார் ராமபிரான் என் நாதன் அப்படின்னு சொல்ற. அப்போ அவர் தூங்கிட்டு இருந்த அந்த அழக அழகா ஸ்ரீமான் சுகசுப்தகான்ற ஸ்ரீமான் ஸ்ரீமானாகிய நாதன் அவர் சயனிச்சிருந்தார்னா, அந்த ஸ்ரீமான் என்பதற்கு வியாக்கியானம் பண்ண கோவிந்தராஜ பண்டிதர் அந்த சம்ஸ்கிருத வியாக்கியானத்தில் ஸ்வாபகாலிக்க ஸ்ரீ உச்சியத்தே, அந்த தூங்குற சமயத்தில் கூட என்ன அழகு அப்படின்னு அங்க அழகா எழுதுறார் அவர். அந்த மாதிரி சயனித்து கொண்டிருக்கிற சமயத்தில் எம்பெருமானுடைய அந்த அழகு, அதை சீரிய சிங்கம் அப்படி சயனிச்சிருக்கிற அந்த மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அந்த நிருசிம்மன். ஆக இது நிருசிம்மனை பத்தி சொல்றது இந்த பாசுரம் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியால் அழகாக அப்படி அபிப்பிராயம் பட்டு எழுதுற. சீரிய சிங்கம் என்ன, அந்த நிருசிம்மனை பத்தி சொல்லச்சியே அந்த நிருசிம்மனுக்கு இருக்கக்கூடியதான அந்த சிறப்பு, அந்த நிருசிம்ம அவதாரத்தினுடைய சிறப்பு, அதை அழகாக நம் பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிறார். பல தேவதைகள் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சதனால ராமனும் கிருஷ்ணனும் அவதாரம் பண்ண. ஆனால் இந்த நிருசிம்ம அவதார விஷயத்தில் பக்தனான ஒரு பிரகலாதனுக்காக பகவான் நிருசிம்ம அவதாரம் பண்ணான். ஆக சிறுக்கனை காக்க செருக்கனை ஒழித்த அவதாரம் நான் பூர்வாச்சாரியால். சிறுக்கன் சின்ன பையன் பிரகலாதன், ஆக சிறுக்கனை காக்க இந்த சிறுவனை காப்பாற்றுவதற்காக அந்த செருக்கன் ரொம்ப திமிரோடு இருந்த அந்த ஹிரண்யன்
அவனை ஒழித்த அவதாரம் தான் இந்த நிருசிம்ம அவதாரம். என்ன, எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்றார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில. நீ கும்பிடுகிற தெய்வம் எங்க இருக்கான்னு அவன் இரண்யன் கேட்ட உடனே, எங்குமுளன் கண்ணன் எல்லா இடத்திலும் இருக்கார் எங்க பெருமாள் அப்படின்னு சொன்ன உடனே, இங்கில்லையா இங்க இருக்காரான்னு ஒரு தூணை பார்த்து அவன் காமிச்ச உடனே, அந்த தூணை அப்படி தட்டி கேட்ட உடனே, அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய அந்த க்ஷணத்திலேயே நிருசிம்மனாக அவதாரம் பண்ணார். அப்பேற்பட்ட என் சிங்கப்பிரான் அவன் பெருமையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்படினால பக்தசிய தானவசிஷோகோ பரிபாலனாயன்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் சாதிச்ச மாதிரி அந்த பக்தனான அந்த பிரகலாதாழ்வானுடைய வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக எம்பெருமான் எடுத்த அவதாரம் தான் இந்த நிருசிம்மாவதாரம். சட்டாபட்டல பீஷணே சர்வசட்டஹசோத்பட்டே ஸ்புரத் குருதி பரிஸ்புடத் பிருகுடிகே பிவக்த்ரே கிருதே. சுவாமி தேசிகன் இது ஆச்சரியமாக காமாசி காஷ்டகத்தில் சாதிக்கிறார். அதே மாதிரி தயாசதகத்திலையும் அந்த நிருசிம்மனாக அவதாரம் பண்ணது ஸ்ரீனிவாசனுடைய தயைதானே அப்படின்னு தயாசதகத்திலையும் இந்த ஸ்லோகத்தை எடுத்து எழுதியிருக்கார். சட்டாபட்டல பீஷணே சரபசட்டஹசோத்பட்டே ஸ்புரத் குருதி பரிஸ்புடத் பிருகுடிகே பிவக்த்ரே கிருதே தயே விஷகிரி சிதுர் தனுஜடிம்பதத்தஸ்தனா சரோஜ சதிருசா திருசா சமுதிதா கிருதிர் திருஷ்யசே. தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அப்படி எம்பெருமான் நிருசிம்மனாக அவதாரம் பண்ணான். அப்படி நிருசிம்மனாக அவதாரம் பண்ண பெருமாளை திருமங்கையாழ்வார் போற உகந்து பெருமான் நம்முடைய நம்பெருமான்னு ரொம்பவும் ஸ்லாகித்து பேசுறார். நல்லை நெஞ்சே நாம் தும் நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புல்க நின்ற ஆயிரம் தோழனிடம் நெல்லிமல்லி கல் உடைப்ப புல் இலை ஆர்த்து அதர்வாய் சில்லி சில் என்று இயலராத சிங்கவேள் குன்னமே. நம்முடை நம்பெருமான் இந்த நிருசிம்மன் எப்பேற்பட்டவன், நித்திய சூரிகள் அத்தனை பேருக்கும் அவளுக்கு பிடித்தமானவனாக அவள் சொற்படி கேட்பவனாக வான் இளவரசுன்னு ஆழ்வார் சொன்ன ரீதியில அந்த சிவைகுண்டத்தில் இளவரசு மாதிரி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நமக்கும் அவன் வந்து காட்சி தரணுன்றதுக்காக நாம் அத்தனை பேரும் தரிசனம் பண்ணுன்றதுக்காக இங்கே அகோபுர க்ஷேத்திரத்தில் அவன் சந்நிதி பண்ணியிருக்கான், இங்கே வந்து சேர்ந்திருக்கான். நம்முடைய நம்பெருமான் அல்லிமாதர் புல்க நின்ற ஆயிரம் தோழனிடம் அந்த எம்பெருமான் நிருசிம்மன் எப்பேற்பட்டவன்னா, அவன் அவதாரம் பண்ண உடனே தேவதைகள் அவன் பார்த்த அந்த உக்ர பார்வை, இங்க ஆண்டாள் இந்தே பாசுரத்தை சொல்ற அறிவுற்று தீ விழித்துன்னு சிங்கம் அப்படி பொழுது விடிஞ்ச உடனே கண் முழிச்சு உக்ரமா பார்க்கிற மாதிரின்னு நிருசிம்மன் அப்படி உக்ரமாக அவர் பார்த்த அந்த சமயத்தில் அவருடைய அந்த பிரதம கடாட்சத்தை பார்த்து பிரம்மாதி தேவதைகளே பயந்து போயிட்டா. உடனே பிரம்மா என்ன பண்ணார், மகாலட்சுமியை அவர் யாருன்னு பார்த்துன்னுவான்னு அனுப்புறார். மகாலட்சுமியும் தயங்கி தயங்கி வர, சாட்சாத் ஸ்ரீஹி பிரேஷிதா தேவைஹி திருஷ்டுவா தன் மகதத்புதம் அதிருஷ்டா அஸ்ருத பூர்வத்வாத் சா நோபேயாய சங்கிதா. ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. சாட்சாத் ஸ்ரீஹி பிரேஷிதா தேவைஹி, தேவதைகள் மகாலட்சுமி அனுப்பினா, திருஷ்டுவா தன் மகத் அத்புதம் அத்புதமான அந்த ரூபத்தை பார்த்துட்டு பயந்துண்டு யாருன்னு போய் பார்த்துவான். அவளும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரூபத்தை பார்த்தது இல்லை, நரம் கலந்த சிங்கத்தை பார்த்தது இல்லை. ஒரு சந்தேகத்தோடய மெல்ல மெல்ல வந்தா வந்து கிட்டக்க இருந்து பார்த்த உடனே தெரிஞ்சுடுத்து அவளுக்கு. எத்தனைதான் வேஷம் மாற்றினாலும் கண் அவரை காட்டி கொடுத்துருத்து எங்காத்துக்காரன்ட்டு அவள் கடைசியில். ஆக சம்பிரம்ப துஷ்பிரேட்சிய கராலலோச்சனோ வியாத்தானந்தம் விலிகன் ஸ்வஜிஹ்வயா அசுருக்லவாக்தாருண கேசரானனோ யதந்திரமாலி
விபகத்யாரி, அதாவது கோபத்தினால பார்க்க முடியாதனவும் பயங்கரங்களான கண்களை உடையவரும் திறக்கப்பட்ட அந்த வாயின் ஓரத்தை தனது நாக்கினால அப்படியே நக்கின்றிருக்கிறவரும் இரத்தத்தினால் நனைக்கப்பட்டதான சிவந்ததான பிடரிமயூர் முகம் இவற்றை உடையவராகவும் நரம்புகளினுடைய மாலையை கழுத்தில் அணிந்து கொண்ட அந்த நரசிம்ம சுவாமி யானையை செய்து சிங்கம் மாதிரி இருந்தார்னு பாகவதம் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட நிலையில நரசிம்மன் உக்ரமா இருந்தாராம். சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, ஆக மாமூல் சிங்கமும் அதே மாதிரியே தூங்கி எழுந்தது. தூங்கி எழுந்துக்கிச்ச அதற்கு அலாரம் வச்சு பொழுது விடிஞ்சத்தும் எழுப்பினாளா? இல்லை இல்லை, அதுவே உணர்ந்து கொண்டு எழுந்துக்கிறது. விடியார வேளையில் பூ அலர்ந்தாற் போலே காலம் உணர்த்த அது உணர்ந்து கண் முழிச்சு பார்க்கறதாம். ஆக எம்பெருமானும் அப்படிதானே, ஆசிரித்தாள் எப்போ வந்து அவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாளோ அந்த சமயத்தில் தான் அவன் அறிவுடையவனாக உடனே அவளுக்கு ஏதாவது அனுகிரகம் அவன் முனைகிறான் அப்படின்னு பூர்வாச்சாரியார் சொல்லியிருக்கா. ஆக அறிவுற்று தீ விழித்து இந்த மாமூல் சிங்கம் என்ன பண்ணுறது, நம் எல்லைக்குள் புகுந்தார் யார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த உக்ரமாக அப்படியே பார்க்கறதான். அப்படி பார்க்கச்சு அதனுடைய பார்வையில் ஒரு வெம்மை தென்படுகிறது. அப்பேற்பட்ட நிலைமையில் அந்த சிங்கமானது இருக்கு. சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து அப்படின்னார். ஆக சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து அப்படி நிருசிம்மனாக எம்பெருமான் அவதாரம் பண்ணி அகோபுர க்ஷேத்திரத்தில் அந்த நிருசிம்மன் இருந்திருக்கிற சமயத்தில் மகாலட்சுமி எங்க நாயகன் சொன்ன உடனே லக்ஷ்மியை கிட்டக்க போறா, போய் பெருமாவுடைய மடியில் உட்காந்துட்டா லக்ஷ்மி. லக்ஷ்மி எப்போ மடியில் உட்காந்து எம்பெருமான் அணைச்சுண்டாலோ அந்த சந்தோஷத்தினால அந்த நிருசிம்மனுக்கு நான்கு தோள்கள் என்பது ஆயிரம் தோளாக மாறிவிடுத்தான். அல்லி மாதர் புல்க நின்ற ஆயிரம் தோழனிடம் நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான். அல்லி மாதர் புல்க நின்ற ஆயிரம் தோழனிடம் அப்படின்னு திருமங்கையாழ்வார் அகோபில பாசுரத்தில் பெரிய திருமொழியில் அழகாக இதை வர்ணிக்கிறார். அந்த மாதிரி மகாலட்சுமியை அப்படியே அணைச்சென்ற உடனே அவனுக்கு தோள்கள் அதிகமாகிடுத்தான். ஆயிரம் தோளோட கூடினவனாக ஆயிட்டானாம் அவன். அது மாத்திரமில்லை, அந்த பூரிப்பினால் அவனுக்கு அத்தனை தோள்கள் ஏற்பட்டு கொடுத்தான். நம்மாழ்வார் எம்பெருமான் கிட்ட தேவரீருடைய திருவடிகளை எனக்கு அருளணும் வேண்டினார். எம்பெருமான் கூட அவர் வேண்டிய முறையிலே அதை அளித்தான். ஆழ்வார் அதற்கு கைமாறாக தமது உயிரையே எம்பெருமானுக்கு அர்ப்பணம் செஞ்சார். இதனால் ஏற்பட்ட அந்த பெரு மகிழ்ச்சியால எம்பெருமானுடைய தோள்கள், அவனுடைய முடிகள், கண்கள், தாள்கள், பெயர்கள் எல்லாமே ஆயிரம் ஆயிரமாக வளர்ந்து நின்றுத்தான். இத சுவாரஸ்யமாக திருவாய்மொழியில எட்டாம்பத்தில் வர்ணிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். தாள்களை எனக்கே தலை தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா தோள்களை ஆரத்தழுவி என் உயிரை அறவிலை செய்த நன் சோதி. தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணை மலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்கள் ஆயிரத்தாய் தமியலேன் தமியலேன் பெரியப்பனே அப்படின்னு வர்ணிக்கிறார். ஆக சதா ஒரே ரூபத்தோடு கூடின எம்பெருமான் அவன் சதசாகமாக நூறு கிளை அப்படியே முளைச்சா மாதிரி அப்படி மாறிட்டான். சதைக்கு ரூபமான வடிவும் சதசாகமாம் படி ஆயிற்றுன்னு அங்க ஈடு வியாக்கியானம். அந்த நிலைமையில அகோபில க்ஷேத்திரத்துல அந்த எம்பெருமான் ரிசம்மன அவள் பெரிய பிராட்டியார் அணைச்சின்ற உடனே ஆயிரம் தோழனாக அவன் பிரகாசித்தான். அந்த அகோபில க்ஷேத்திரம் எப்படி இருக்குன்னார், நெல்லி மல்லி கல் உடைப்ப. அகோபுரத்தில் நெல்லி மரங்கள் மிகுதியாக வளர்ந்து
அவற்றின் வேர்கள் எங்கு பார்த்தாலும் பறந்து இருக்கு. ஆக அந்த வேர்லாம் என்ன பண்றதான், அந்த மலை கற்களை எல்லாம் அப்படியே உடைக்கின்றனவா. இத சொல்றார் நெல்லி மல்லி கல் உடைப்ப அப்படின்றார் திருமங்கையாழ்வார். ஆக இந்த பாசுரத்துல மூன்று இயற்கை வர்ணனைகள் சொல்றார் திருமங்கையாழ்வார். நிசிம்மாவதார செயல்களையே இது இந்த மூணு நினைவுபடுத்துறதுன்னு சொல்றார். எப்படின்னா நெல்லி மரங்களுடைய வேரால் மலை கற்கள் உடைவது என்பதானது இரண்யனுடைய நெஞ்சை பிளந்த போது அவன் எலும்புகள் உடைவதை நினைவுபடுத்துறான். அதே மாதிரி இங்க இன்னொன்னு சொன்னார், நெல்லி மல்லி கல் உடைப்ப புல் இலை ஆர்த்து. அந்த அகோபர கஷேத்திரத்துல பன ஓலை நிறைய காத்துக்கு ஓசப்பட்டுனே இருக்கான். ஆக அதே மாதிரி மூங்கில் மரங்கள், அந்த மூங்கில் மரம் சொல்லலாம் அல்லது பனை மரம் சொல்லலாம். புல் இலைன்ற புல்ன்ற தமிழ் பதத்துக்கு பனை பனை மரம் அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி இந்த மூங்கில்ன்ற அர்த்தம் இருக்கு. ஆக காத்துக்கு அது ஓசை, அந்த காத்துக்கு அந்த இலைகள்லாம் ஓசப்படுறது. அந்த ஓசையானது ஹிரண்யகசிபுவினுடைய ஆரவாரத்தை அப்படியே எடுத்து காமிக்கிறதாம். அதே மாதிரி அத்தோடு நில்லாமல் மூணாவது சொல்றார், அதர்வாய் சில்லி சில்லியன் என்றல்லாத சிங்கவேல் குன்றமேன். அதாவது சில்லின்னு ஒன்று, அதுக்கு அது வந்து சுவர் கோழிகள், சுவர் கோழி சோத்து உள்ள இருக்க சுவத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கோழிக்கு சுவர் கோழி. நம்ம ஆங்கில பாகம் டெக்னு கத்துவம் அது. அந்த சில்லி என்கிற அந்த சுவர் கோழியினுடைய அந்த சில் 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 அந்த சப்தம் இருக்க, அது இரண்யன் மார்பிலே இருந்து பெருகும் இரத்த பெருக்கினுடைய ஒளியை அது காண்பிக்கிறது அப்படின்னு அங்கே சுவாரஸ்யமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் நிசும்மன் அவதாரம் பண்ணான், அவன்தான் நம்முடை நம்பெருமான்னு ஆசையாக திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடினார். திருமங்கையாழ்வார் மாத்திரம் இல்லை, ஆழ்வார்கள் எத்தனையோ பேர் நிசும்மனை வாயார வாழ்த்தி பேசியிருக்கா. எந்த தந்த தந்தை தந்தை தம்மோ தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி, எந்தை தந்தை தந்தை தம்மோ தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி, வந்து வழி வழியாச் செய்கின்றோம் திருவோண திருவிழவில் அந்தியம்போது அரியுருவாகி, அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதுமே. ஆக நம்முடைய சம்சார பந்தம், இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய கிளேசங்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் போக்கடிக்கணும்னா நிசும்மனை நாம் சேவிக்கணும். அந்த நிசும்மன் யார், அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை. அந்த பிரதோஷ காலத்துல நரசிம்ம உருவம் தாங்கி வந்து அந்த விரோதியான இரண்யகசிபுவை அழித்தவனை அப்படின்னு சொல்லி அவனுக்கு பல்லாண்டு பாடணும்ன்றார் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுன்னு சொல்றார். ஆக அந்த நிசும்மன் தான் நம்ம எப்பவும் கைவிட மாட்டான், அவன்தான் அச்சுதன் அப்படின்னு அண்டாள் அபிப்பிராயப்படுறார். நாச்சியார் திருமொழியில வரிசிலை வாழ் முகத்து என்னை மார்தாம் வந்திட்டு, எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி, அரிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து, பொறிமுகன் தட்ட கணா கண்டேன் தோழினான் அப்படின்னு வர்ணிக்கிறார். ஆக அந்த லாஜஹோமம் நடந்ததை தான் கனவில் கண்டதாக வர்ணிக்கிறாள் அண்டாள். தன்னை அந்த மாதிரி தன்னோடு இருந்தது நிசும்ம சுவாமி தான் சொல்றாவ. ஆக நம்ம சம்பிரதாயத்தில் எம்பெருமானுக்கு ரெண்டு விதமான வியாப்தியை நாம் சொல்றோம். அதாவது எங்கும் பரவி இருத்தல், வியாப்தின்னா பரவி இருத்தல். அந்தர் பகிஷ தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது எம்பெருமானுக்கு ரெண்டு விதமான பரவி இருக்கும் தன்மை உண்டு. அதாவது உள்ளும் வெளியிலும் அவன் பரவி இருக்கிறவன். இத அந்தர்வியாப்தி என்னும் பகிர்வியாப்தின்னு சொல்லுவார். அந்தர்வியாப்தின்னா உள்ளுக்குள்ள அப்படியே பரவி இருப்பது, அது அதுக்கு உதாரணம் நிசிம்மாவதாரம். தூண் உள்ள அவர் பதுங்கி கொண்டிருந்தார். ஆக ஒரு தூணை தட்டினான், திடீர் மனசு மாதிரி இன்னொரு தூணை தட்டுறான், என்ன பண்றதுக்காக
உலகத்தில் இருக்கிற அத்தனை தூண்கள்லேயும் நிருசிம்மன் அப்படியே ரெடியாக இருந்திருந்தாராம். சுவாமி தேசிகன் சாச்சார் ஒரு தூண் மாத்திரம்தான் நிருசிம்மனை பிரசவிச்சது, மற்ற தூண்கள்லாம் இன்னும் கர்ப்பிணியாகவே இருக்குன்னார். ஆக அந்த மாதிரி நிருசிம்மாவதாரம் என்பது அந்தர்வியாப்திக்கு உதாரணம். எங்கு பார்த்தால் நன்றாக தெரியும்படி பரவியிருப்பான் சர்வேஸ்வரன், அதற்கு உதாரணம் திருவிக்ரமாவதாரம் அப்படின்னு சொல்லுவார். ஆனபடியினால அவன் நிருசிம்மன் பிரதான புருஷேஸ்வரன் சாஸ்திரநாமத்தில் போற்றப்படுகிறான். பிரதானம் என்கிற இந்த பிரகிருதிக்கும் புருஷனாக விளங்கக்கூடிய அந்த ஜீவாத்மா அத்தனை பேருக்கும் இவன் ஈஸ்வரனாக இருக்கிறபடினால நிருசிம்மன், அப்பேற்பட்ட நிருசிம்மன் நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான்னு சாஸ்திரநாமாத்தியாயம் ஸ்தோத்திரம் பண்றது. அழகியான் தானே அரியுருவம் தானேன்னு திருமேஷி ஆழ்வார் ஸ்தோத்திரம் பண்றார். இந்த நிருசிம்மாவதாரத்தை பத்தி சொன்ன சுகபிரம்மம் கிருஷ்ணாவதாரத்தை முதல்ல சொல்லச்ச, கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லச்ச தமத்புதம் பாலகம்னார். அதற்கு முன்னாடி அவதாரம் நிருசிம்மாவதாரத்தை சொல்லச்ச அத்தியத்புதம்னர். இவர் அத்தமான பாலகன், அவர் அத்தியத்புதமா இருந்தார். அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லி பேசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்னு இல்லையோ, அந்த மாதிரி அத்தியத்புதமான ரூபம்தான் அந்த நிருசிம்ம ரூபம்னு ஆச்சரியமாக சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த நிருசிம்மாவதார விஷயம் இந்த பாசுரத்தில் இருக்கு. சிதாட்சீரன் நியாயம்னு ஒன்று உண்டு, கற்கண்டும் பாலும் கலந்து பருகும்போது சுவையானது அதிகமாக இருக்கும். நரம் கலந்த சிங்கமாய் எம்பெருமான் இருக்கும்போது அவன் அழகியானாக விளங்குகிறான். நரமத ஹரிம் திருஷ்டுவா அப்படின்னு பராசரபட்டர் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட நிருசிம்மனையும் இந்த பாசுரம் தெரிவிக்கிறது. சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க. இப்போ மாமூல் சிங்கத்தை எடுத்தணுமான, மாமூல் சிங்கம் என்ன பண்ணும், தூங்கி எழுந்த உடனே அது என்ன பண்ணுறது, அப்படியே உக்ரமாக முதல்ல பார்க்கும். அப்படி உக்ரமாக பார்க்கச்சு அதனுடைய பார்வையை பார்த்தாலே பயமாக இருக்கும். இவையா எரிவட்ட கண்கள்னு திருமேஷி ஆழ்வார் சொன்ன மாதிரி நிருசிம்மனை சேவிச்ச உடனே அப்பா அந்த உக்ர நிருசிம்மன் எப்படி இருக்கார், அப்படி எரி நெருப்பை கக்கிற மாதிரி இருக்காரன். அந்த மாதிரி வானோர் கலங்கி ஓடன்னு அகோபில பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி, அதே மாதிரி கொண்ட சீற்றம்னு ஸ்ரீரங்க பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி, ஆசிரித்தாள் விஷயத்தில் யாராவது விரோத பாவத்தோடு இருந்தால் அவ விஷயத்தில் எம்பெருமான் நிருசிம்மன் தீ விழி விழிப்பான். இந்த மாமூல் சிங்கமும் அதே மாதிரி தூங்கி எழுந்த உடனே தீ விழி விழிக்கிறது. அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க, வேரின வாசனை, ஆக வாசனையோடு கூடின அதனுடைய உடம்பில் இருக்கிற மயிர்கள், வேரி மயிர் பொங்க அது அப்படியே செலுத்துகிறது. அந்த மயிரானது உடம்பில் இருக்கிற சிங்கத்தினுடைய உடம்பில் இருக்கிற மயிர் அப்படியே சிலும்புகிறது. வேரி மயிர் பொங்க என்ன, எம்பெருமானாகிய அந்த சிம்மமும் நரசிம்மனும் சர்வகந்தகா சர்வரசகான்னு வேதம் புகழும் வண்ணம் அவன் நல்ல வாசனையோடு இருக்கக்கூடியவன். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி, இந்த மாமூல் சிங்கம் என்னதான் எப்பாடும் பேர்ந்துதறி நாலு பக்கத்திலும் அப்படியே தன் உடம்ப அப்படியே அசைச்சு அப்படியே தன் சரீரத்தை அப்படியே உதறிக்கிறான். அப்படி உதறிண்டு எப்பாடும் பேர்ந்துதறி, ஆக அவயவங்களை தனியே அப்படி உதறதாம். எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து, அத்தோடவில்லை மூறி நிமிர்ந்துனர், நன்றாக தன் பெருமை தோன்றுகிற வண்ணம் அப்படியே நிமிர்ந்து அப்படி நிமிர்றதாம் அது சிங்கம். ஆக மூறி நிமிர்ந்துன்னா மூறின்றதுக்கு சோம்பல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக சோம்பல் தீரும்படி அப்படி நிமிர்ந்து நிமிர்றதாம் சிங்கம். முழங்கி உடனே கர்ஜிக்கிறதாம் சிங்கம். அப்படி கர்ஜித்து கொண்டு, ஆக இதர துஷ்ட மிருகங்கள் கிடந்த இடத்திலேயே அப்படியே முழுக்காயாக அவிந்து போயிடணும்ன்ற நிலைமையில அப்படியே ஒரு கர்ஜனை பண்றதாம் சிம்ம கர்ஜனை சொல்லுவோம். எம்பெருமானாகிய அந்த சிங்கம் கூட அந்த கிருஷ்ண சிம்மம் மேகம் போன்ற அந்த கிருஷ்ணனுடைய அந்த முழக்கம் எதிரிகள் அத்தனை பேரையும் மண் உண்ணும்படி பண்ணி அவ அத்தனை பேர் நிலை குலையுமாறு
செஞ்சதுன்னு நாம் பாரதத்தில் பார்த்துருக்கோம். ஆனபடினால மூரினிமிருந்து முழங்கி புறப்பட்டு அந்த இடத்துலேருந்து அந்த குகையிலேருந்து அந்த சிங்கமானது எப்படி புறப்படுறதோ குகையிலேருந்து புறப்பட்டு வருகிற வருமா போலே கிருஷ்ணா நீ கூட இந்த படுத்துருக்கிய இந்த இடத்துலேருந்து எழுந்து நாலடி இட்டு எங்களுக்காக நாலடி இட்டு அதோ நேர தென்படுற அந்த சிம்மாசனத்தில் போய் நீ உட்காரணும்னு பிரார்த்திக்கிறா அண்டாள். புறப்பட்டு போதருமா போலே இமௌ குமார உபத்ரம் தே தேவகந்தர் இமௌ குமார உபத்ரம் தே கந்தர்வ பிரதிமோபமௌ கஜசிம்ஹ கதி வீரௌ சார்தூல விருஷபோபமௌ கதம் பத்யாமிக பிராப்தௌ தேவதுல்ய பராக்கிரமௌ. ஸ்ரீமத் ராமாயணம் ராமலட்சுமணாள் வரத வர்ணிக்கிறது. ஆஹா, இந்த குமாராள் இவாளுக்கு மங்களம் உண்டாகட்டும், கந்தர்வ குமாராள் மாதிரி இவா ரெண்டு பேர் இருக்கா, நடந்து வரைச்ச ஒரு தூரம் பார்த்தா யானை மாதிரி, இன்னொரு தூரம் பார்த்தா சிங்கம் மாதிரி, இன்னொரு தூரம் பார்த்தா வேட்டை புலி மாதிரி, இன்னொரு தூரம் பார்த்தா எருது மாதிரி இவா நடந்து வராளே, இவாளை பார்த்தா தேவதைகள் மாதிரி இருக்கே அப்படின்னு அழகாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர்கிட்ட ஜனகர் சொல்கிறார், யார் இவா இன்ன அழகாக இருக்காள் இவா அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நீ நடந்து வரணும், புறப்பட்டு போதருமா போலே. அந்த சிங்கம் எப்படி குகையிலேருந்து மூடி நிமிர்ந்து அப்படியே கர்ஜிச்சுண்டு அந்த சிங்கம் எப்படி புறப்பட்டு வருமோ அந்த மாதிரி நீ வரணும்னு. இது எப்படி இருக்குன்னா, அப்படி வரைச்ச உன்னுடைய அந்த நடை அழக நாங்கள்லாம் பார்க்க வேண்டாமா? எம்பெருமானுடைய நடை அழகுன்றது ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு தரம் வரைச்ச சிங்கம் மாதிரி நடந்து கம்பீரமாக வருவான், இன்னொரு தரம் வரைச்ச யானை மாதிரி வருவான், இன்னொரு தரம் வரைச்ச புலி மாதிரி வருவான், இன்னொரு தரம் வரைச்ச எருது மாதிரி வருவான். இதை சொல்லச்சாடி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சித்திரக்கூட்டத்தில் மந்தாகினி நதியினுடைய கரையில் சலசலசலன்னு ஜலம் தெளிந்த அந்த நதியினுடைய நீர் பாஞ்சின்னு இருக்கு. பக்கத்தில் நிறைய சோலைகள், அந்த சோலையில் நிறைய மான் முயல் அணில் போன்ற ஜீவராசிகள், குயில் கிளி ஹம்சம் மயில் போன்ற பறவைகள் சப்தம் எழுப்பிண்டே இருந்துருக்கு. இந்த அழகையெல்லாம் பார்த்துட்டே வராளாம் ராமனும் சீதா பிராட்டியும். அப்படி வந்துட்டே இருக்க திடீர்னு சீதா பிராட்டி சிரிச்சாளாம். அப்படி சிரித்த உடனே ராமன் கேட்டார், எதுக்கு திடீர்னு சிரிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டா சீதா பிராட்டி. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கா இவா, அப்போது ராமன் சிரிக்க ஆரம்பித்தாராம். நீர் எதுக்கு சிரிக்கிறேன்னு திரும்ப சீதா பிராட்டி ராமனை கேட்டா. அப்போ ராமன் ஒன்றும் இல்லைன்ட்டார். நீ முதல்ல நான் கேட்டது பதில் சொல்லையே, அப்போ நீ சிரிச்சியே அதுக்கு பதில் சொல் அப்படின்னு கேட்டாராம் ராமன். அப்போ சீதா பிராட்டி சொன்னாலாம், நாம் நடந்து வந்துருக்கிச்ச ஒரு யானை நான் பார்த்தேன், அந்த யானை உங்களுடைய நடை அழகையை பார்த்து தானும் அதுபோல் நடக்க ஆரம்பிச்சுது, முயற்சி பண்ணித்து அத்தால் முடியல, அதுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, ஒரு அரச மர கிளையில் அது அப்படி மறைஞ்சின்னு அப்படியே நின்று பா ஏக்கமாக பார்த்துட்டுருக்கு, அதை பார்த்தேன் எனக்கு சிரிப்பு வந்துருத்துன்னாவோ. நீங்கள் எதுக்கு சிரிச்சுங்க சொல்லுங்கன்னா சீதா பிராட்டி ராமபிதானிடம். அப்போ ராமன் சொன்னார், நாம் நடந்து வந்துட்டே இருந்தோம் இல்லையா, அப்போ ஒரு ஹம்ச பறவையை அன்னப்பறவையை பார்த்தேன், அது உன்னை பார்த்து நடைய கற்றுக்கலான்னு அதுவும் முயற்சி பண்ணி பார்த்துது, அத்தால் உன் நடை அழக கொண்டு வர முடியல, உன்னாட்டு நடக்க முடியல அதுக்கு, அதனால் தாமர இலைக்குள்ள தலையை மறைச்சுன்றிருத்து, அதை நான் பார்த்தேன் சிரிப்பு வந்துருத்துனார் ராமன். ஆக எம்பெருமானுக்கு அந்த நடை அழகு என்பதானது ரொம்ப அழகாக இருக்கிற ஆனதுனால தான் குலசேகர ஆழ்வார் கூட வா போகுவான்னு ராமன் அப்பப்போ கூப்பிட்டே இருப்பாரான், ராமா வான்னு கூப்பிடுவாரான், என்னப்பான்னுவான், ஒன்றும் விஷயம் இருக்காது, அப்படியே ராமனை தரிசிப்பார், சரி போன்னுவார். அவன் பின்ன அப்படி நடந்து போயிட்டு இருக்கிச்ச பின் அழகை அப்படி தரிசிப்பார். ஆக அவன் நடந்து வரைச்ச ஒரு தடவை வரைச்ச யானை மாதிரி வருவான், போகச்ச சிங்கம் மாதிரி போவான், அப்படி அந்த மாதிரியான அந்த நடை அழகு அவனுக்கு இருக்கிறபடினால எம்பெருமானுக்கு இருக்கிறபடினால அதை இங்கு அழகாக இங்கே சொல்கிறாள். ஆனபடினால
அப்பேற்பட்ட அழகு, நடை அழகு. நடையில் எம்பெருமானுடைய நடை அழக சொன்னோம்னா, எருதுனுடைய அந்த செருக்கு, மதம் பிடிச்சு யானையினுடைய அந்த மதிப்பு, புலியினுடைய அந்த சிவிட்கு, சிங்கத்தினுடைய அந்த பராபிபவன சாமர்த்தியம், இவையெல்லாம் இருக்கு. ஆனப்படினால தான் வால்மீகி மகர்ஷி ராமனை வர்ணிக்கச்செல்லாம் புருஷருஷபகான்வர், ராம சார்தூலம்னுவர், மத்த மாதங்க காமினம்னுவர், சிம்ம விக்ராந்த காமினம்னு சொல்லியிருக்கார். நான்கு விதமான நடை அழக அப்படி அழகா வர்ணிக்கிறார். ஆனப்படினால போதருமா போலே புறப்பட்டு போதருமா போலே, அந்த மாதிரி சிங்கம் எழுந்து வரா மாதிரி கிருஷ்ணா நீயும் அதே மாதிரி எங்களுக்காக நடந்து வரணும். உடனே கிருஷ்ணன் கேட்டான், நான் சிங்க மாதிரியா இருக்கேன் உங்க கண்ணுக்கு? கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த மாதிரி நினைக்காத, உன்னுடைய காம்பீரியத்துக்கு அந்த மாதிரி சொன்னோம், ஆனா நீ உண்மையில எப்படி இருக்க தெரியுமா? நீ பூவை பூவண்ணா, நீ காயாம்பூ போன்ற திருநிறத்தை உடையவன் அல்லவா நீ அப்படின்னா, பூவை பூவண்ணா காம்பீரியத்துக்கு திருஷ்டாந்தமாக சிங்கத்தை சொன்னோம், அந்த வடிவழகையும் அந்த நிறத்தையும் பார்த்தோமானால் நீ எப்படி இருக்க? அந்த பூவை பூ மாதிரி இருக்கியே, காயாம்பூ மாதிரி இருக்கியே. கொண்டல் தான் மால் வரைதான், மாகடல் தான் கூறிருள் தான், வண்டரா பூவைதான் மற்றத்தான். சுவாமி நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய நிறம் மேகம் மாதிரி, அதே மாதிரி மலை மாதிரி, சமுத்திரம் மாதிரி, இருட்டு மாதிரி, அதே மாதிரி வண்டுகள் தேனை சாப்பிட்டுக்கிற சமயத்தில் இருக்கக்கூடிய கண்ணங்கரையில் அந்த ஒரு பூ உள்ளுக்குள்ள வண்டு மொத்தம் வியாபிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உருவத்தோடு கூடினவன்னு நம்மாழ்வார் வர்ணித்த மாதிரி இங்க சொல்றாள், நீ எப்பேற்பட்டவன், நீ காயாம்பு அந்த வண்ணத்தனன், அந்த நிறத்தோடு கூடினவன் அல்லவா? உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. கிருஷ்ணா நீ இருக்கிற இடம் தானே கோயில். கோன்னா சுவாமின்னு அர்த்தம், இல் அன்ட்டு அப்படின்னா இல்லம்னு அர்த்தம், சுவாமி இருக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தம், கோயில். அதனால கோயில், கோயில் பேர் வந்துருத்து. ஆக கோ என்றால் பெருமாள் சுவாமி, அவருடைய இல் என்றால் இல்லம். பெருமாளுடைய இல்லத்தை நம்முடைய வீட்டுக்கு கோயில் நாம் சொல்ல மாட்டோம், பெருமாள் இருக்கிற இடத்துக்கு கோயில் பேர், அவருடைய வீடு அது. ஆக அந்த மாதிரி உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, இங்கனே போந்தருளி, எங்கள் முன்னே நீ நடந்து வரணும். கானகம்படி உலாவி உலாவி, பெரியாழ்வார் உன் நடையழக என்ன அழகா வர்ணிச்சிருக்கார். அதனபடினால கிருஷ்ணன் நடந்து போன போது அப்சர ஸ்திரீகள் வெக்கப்பட்டு ஆடல் பாடல் அதெல்லாத்தையும் விட்டுட்டாளாம்வா, அதெல்லாம் கூட விட்டுட்டாளாம்வா. அந்த நிலைமையில கிருஷ்ணனுடைய நடை அழகு இருக்குன்னு ஆழ்வார் வர்ணிக்கிறபடினால, அப்பேற்பட்ட நிலைமையில இங்கனே போந்தருளி, இப்படியே அந்த நான்கு விதமான நடை அழகியும் காமிச்சு நீ நடந்து வரணும். ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் காரேறு ஆண்டாள் வர்ணிக்கிறார். அந்த ஆயர்பா திருவாய்ப்பாடியிலேயே ஒரு எருது மாதிரி இருக்கான் கண்ணன் அப்படின்னு பெரியாழ்வார், வாரணம் பையனின்று ஊர்வது போன்றார் யானை மாதிரி வர்ணிக்கிறார் கிருஷ்ணனை. என் சிற்றாயர் சிங்கமே என்றார் பெரியாழ்வார், கிருஷ்ணனை சிம்மமா வர்ணிச்சிருக்கார். அந்த மாதிரி இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து, கோப்புடைய வெற்றியை உடைத்ததாய் பல வேலைப்பாடுகளோடு பொருந்தி இருக்கின்ற அந்த பெருமையோடு கூடின சீரிய சிங்காசனத்து இருந்து, இந்த சிம்மாசனம் அதோ எதிர தென்படுறது கிருஷ்ணா, அந்த சிம்மாசனத்தில் நீ போய் உட்காரணும். இந்த சிம்மாசனத்தில் இருந்து நீ இருக்கிற சமயத்தில் நாங்கள் எந்த விண்ணப்பம் பண்ணாலும் அது கட்டாயம் நிறைவேறும். அப்பேற்பட்ட வசத்தியான சிம்மாசனம் அது. பாஞ்சராத்திர ஆகமத்தில் அகிர்புத்தினிய சம்ஹீதையில் ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் பரமாசுதேவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், வீத்திருந்து எழுலகம் தனிக்கோள் செல்லன்னு சுவாமி நம்மாழ்வார் சாய்ச்ச மாதிரி அழகான ஒரு சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்கான். அந்த சிம்மாசனத்துக்கு தர்மாதி பீடம்னு பேர். அந்த தர்மாதி பீடம்ன்ற சிம்மாசனத்துக்கு எட்டு கால், தர்மம் அதர்மம், ஞானம் அஜானம்,
வைராக்கியம் அவைராக்கியம், ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம்ன்ற எட்டு தத்துவங்கள் எட்டு கால்களாக இருக்கின்றனவாம். இதை பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரம் வர்ணிக்கிறது. அந்த மாதிரி அந்த சிறிய சிங்காசனம் அது, அந்த சிறிய அந்த சிங்க அந்த சிவைகுண்டத்தில் இருக்க அந்த சிம்மாசனத்துக்கு சமானமான அதுக்கு சதிருசமான ஆசனம் இது. சிறிய சிங்காசனத்தில் இருந்து அதில் நீ உட்கார வேண்டும். இருந்தால் உன்னுடைய அழகை நாங்கள் அப்படியே கிடை அழகு, அதாவது நீ உட்கார்ந்த அந்த வீத்திருந்த இருக்கக்கூடிய அந்த அழகை நாங்கள் ரசிக்க முடியும். என்ன குழையும் வான்முகத்து ஏழையை தொலைவில் இமங்கலம் கொண்டு புக்கு இடைகள் சோதி சந்தாமரை கண் பிரான் இருந்தமை காட்டி நீர் மழை பெய்தாலொக்கும் கண்ணநீரினொடு அன்று தொட்டு உம்மையாந்து இவள் நுழையும் சிந்தைகள் அன்னைமீர் தொழும் அத்திசை உற்று நோக்கியே. திருவாய்மொழியில ஆராம்பத்தில் தொலைவில்லி மங்கலம் திவிதேசத்து எம்பெருமான தான் இருந்த இடத்திலே இருந்தே மங்களாசாசனம் பண்றார் சுவாமி நம்மாழ்வார். ஆஹா, எனக்கு நீர் உம்முடைய உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இருந்த அந்த இருந்தமையை காட்டினீர், அந்த அழகையை நான் தரிசிக்கும்படி பண்ணேறே என்றார் நம்மாழ்வார். அதே மாதிரி திருப்புளிங்குடி பெருமாள் காய்ச்சினவேந்தன் அந்த பெருமாள் விஷயத்திலேயும், அதாவது ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்று இது திருப்புளிங்குடி, அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ண சமயத்தில் கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திரு உடம்பு அசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர் கருளி தரங்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழ இருந்து அருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. எங்களுக்காக நீ எனக்காக நீ நீயும் தாயாரும் பக்கத்தை பார்த்து உட்காண்டிருக்கணும், அந்த உட்காண்ட அழகை நான் ரசிக்கணும், அதை தரிசிக்கணும்னு திருப்புளிங்குடி பெருமாள் விஷயத்தில் பிரார்த்திக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அது மாத்திரம் இல்ல, ஆக அந்த எம்பெருமானுடைய அந்த அழக உட்கார்ந்த அழக வீத்திடங்கொண்டு வியன் கொள்மா ஞாலத்து இதனுளும் இருந்திடாய் அடியோம் போத்தியோ பாதே கண்ணினை குடிர புதுமலர் ஆகத்தை பருக சேத்திலை வாழை சென்னலூடுகளும் செழும்பனை திருப்புளிங்குடியாய் கூத்தமாய அசுரர் குலமுதல் அறிந்த கொடுவினை படைகள் வல்லானே. திருவாய்மொழி ஒன்பதாம்பத்தில் அழகாக எம்பெருமானுடைய அந்த புஷ்பஹாசமான அந்த சுகுமாரமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனிக்கு புதுமலர் ஆகம்னு பேர் வச்சு, ஆஹா எப்பேற்பட்ட அந்த புதுமலர் ஆகம்னு அழைக்கப்படத்தக்கு தகுந்த அந்த திருமேனியோடு இவன் உட்கார்ந்திருக்கான்னு அந்த அந்த அழகை அழகாக வர்ணிக்கிறார். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த சீரிய சிங்காசனத்தில் வந்து ஒரு உட்காரணமா சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படின்னார். அப்போ அந்த மாதிரி இருந்தியானா யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய். அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம், எங்களுடைய அந்த அபிப்பிராயத்தை எல்லாம் கோரிக்கையை எல்லையா உங்ககிட்ட நாங்கள் விண்ணப்பம் பண்ணுறோம். ஏ பிஸ்ட சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோமயா பிராத்துஹூ சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி. அயோத்தியா காண்டத்தில் இருக்கிற ஸ்லோகம், ராமன் கிட்ட பரதாழ்வான் யாசிக்கிறான், நான் இத்தனை மந்திரிகளோடு வந்திருக்கேன், தலை குனிந்து கைகூப்பி நான் வணங்குறேன், அண்ணா உனக்கு நான் சகோதரன், உனக்கு நான் சிஷ்யன், உனக்கு நான் தாசன், என் விஷயத்தினை அனுகிரகம் பண்ணணும், திரும்பவும் அயோத்திக்கு எழணும் அப்படி பிரார்த்திக்கிறான். பரதன் பிரார்த்திச்சான், ஆனா அவன் வந்த காரியம் ஈடறல. அவன் விஷயத்தில் அபிதஹா பாவகோபமம்னு அக்னி போல் அணுக முடியாதவனாக ராமன் இருந்தார். ஆனா கிருஷ்ணா நாங்க வந்திருக்கோம், அன்றைய தினம் பரதாழ்வான் எதிரில் நீ காமிச்ச மாதிரி நீ எங்க விஷயத்தில் காமிக்க வேண்டாம், ஆனபடினால அந்த மாதிரி நீ வந்து அபித பாவகோபமம் மாதிரி நீ ஒரு நெருப்பு மாதிரி எங்கள் விஷயத்தில் அணுக முடியாதவனாக இருக்க வேண்டாம், நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். தம் து கிருஷ்ணா ஜினதரம் சீரவல் கலவாசசம் ததர்ச ராமம் ஆசீனம் அபிதஹா பாவகோபமம். உட்கார்ந்து கொண்டிருந்த ராமனை நெருப்பு கிட்ட அணுக முடியாத அளவுக்கு நெருப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி
அணுகுவதற்கே முடியாத நிலையில ராமபிதான் இருந்ததை, உட்கார்ந்து கொண்டிருந்ததை பரதாழ்வான் தரிசிச்சான்னு ராமாயணம் பேசுறது. அப்பேற்பட்ட நிலைமையில எம்பெருமானே கிருஷ்ணா, நாங்கள் வந்த காரியத்தை நாங்கள் விண்ணப்பம் பண்றோம், அதை ஆராய்ந்து அந்த விஷயத்த சாதக பாதகங்களை பார்த்து எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்துல. பொதுவாகவே இது நிசிம்மமூர்த்தியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாசுரமாக இருக்கிறபடினால பொதுவாகவே நம்முடைய பூர்வாச்சாரியால் என்ன சொல்கிறான்னா, நிசிம்மனுக்கும் அதாவது சிங்கத்துக்கும் எம்பெருமானுக்கும் ஒத்துமை இருக்கு. மாமூல் சிங்கம் இருக்கே காட்டில் இருக்கிற சிங்கம், அது மிருக ஜாதிக்குள்ளே அது ராஜாவாக இருக்கு. எம்பெருமான் கூட பாரளந்த பேரரசே எம் விசும் பரசேன்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி ராஜாதி ராஜனாக இருப்பவன். மாமூல் சிங்கம் பெரிய காடுகளில் தான் அது சஞ்சரிக்கும். எம்பெருமானாகிய இந்த சிங்கம் பெரிய காடுன்ற பொருள் தரக்கூடிய பிருகதாரண்யக உபனிஷத் முதலான அந்த உபனிஷத்துக்களில் இவன் உலாவிக் கொண்டிருக்கிறான். பொதுவாக சிங்கம் என்பதானது மலை மேலே மலை குகையில் மண்ணி கிடந்து உறங்கும். ஆனால் எம்பெருமான் தென்னனுயர் பொறுப்பு தெய்வ வடமலை திருவத்தி மாமலை முதலான அந்த மலை குகைகளில் இருப்பான். ஆக திருவேங்கட மலையில், அஸ்திகிரி என்று அழைக்கப்படுகிற காஞ்சிபுரத்தில், அதே மாதிரி திருமாலிரிஞ்சோலையில் இங்கெல்லாம் இருக்கானவன். சிங்கம் ஒருவராலும் அடக்க முடியாததாக இருந்தாலும் அதை பழக்கி வச்சிருக்கிற அந்த ரிங் மாஸ்டர் இருக்கானே, அவன் சொல்ல பிரகாரம் கேட்கும், அவன் விஷயத்தில் சர்வாத்மனா விதேயமாக இருக்கும். எம்பெருமானும் பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன்னு, பிறர்க்கு அரிய வித்தகனாக அவன் இருந்தாலும் அவங்கிட்ட பக்தி பாவத்தோடு இருக்க விஷயத்தில் எளியவனாக இருப்பான். ஆக மண்ணின் பாரமாக இருந்த அந்த துரியோதனாதிகளுக்கு அனுபவிக்க ஒண்ணாதவனாக அவன் இருந்த அந்த நிலைமையிலையும், சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமே அச்சுதான்னு அர்ஜுனன் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு சர்வாத்மனா விதேயனாக இருந்தான். சிங்கம் பொதுவாக கம்பீரமான நடை நடக்கும். எம்பெருமானும் கானகம்படி உலாவி உலாவி கரும் சிறுக்கன்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி, சிம்ஹ விக்ராந்த காமினம்னு ராமாயணம் சொல்ற மாதிரி கம்பீரமான நடை அழகோடு கூடினவன். அது மாத்திரமில்லை, ராமன் காட்டுக்கு கிளம்புற சமயத்தில் இளைய பெருமான் லக்ஷ்மணன் தன் தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணுக்கா தாயாரை சேவிக்கிறார். அந்த சமயத்தில் தாயார் சுமித்ரா தேவி, அந்த சுமித்ரை அவருக்கு லக்ஷ்மணனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. அப்படி ஆசீர்வாதம் பண்ணச்ச, ராமே பிரமாதம் மா கார்ஷீஹி புத்திர பிராதரி கச்சத்தின்னு சொல்கிற, ராமன் விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், அதாவது கவனமாக அவனை நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னலாம். எதுக்கு கவனமாக பாதுகாக்கணும் சொன்னோம்னா, புத்திர பிராதரி கச்சதி, உன் தமையன் அப்படி நடந்து போகிற சமயத்தில் நீ கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவும் நாலு விதமான நடையை அவன் நடை அழகை காமிப்பான், அவன் அழகிலேயே நீ மதிமயங்கி அவனை காப்பாற்றுவதற்காக பக்கத்தில் அவனுக்கு பாடி கார்டா காப்பாற்றுவதற்காக நீ போற, அதை நீ மறந்துட போற. ஸ்ரீராம கமன விஷயே திருஷ்டிம் தத்துவா ரட்சிய வஸ்து பிரம்சம் மா குரு, கோவிந்தராஜி வியாக்கியானம். அதாவது ராமனுடைய நடக்கிற அந்த விஷயத்திலேயே திருஷ்டியை வச்சு உன் கண் பார்வையை அதிலேயே செலுத்திட்டு அவனை காப்பாற்றணும்ன்ற முக்கியமான அந்த விஷயத்தை மறந்து போயிட போற அப்படின்னு சொல்றாளாம் சுமித்திரை. பொதுவாக சிங்கம் மத யானைகளையெல்லாம் அப்படி அவலீலையாக அது அப்படியே தொலைச்சிடும். எம்பெருமானாகிய இந்த சிங்கமும் மது கைட்டப ஹிரண்ய ஹிரண்யாட்ச ராவண கும்பகர்ண கம்ச சிசுபால இவன் இத்தனை பேரும் மத யானைகள் மாதிரி தான். அவன் அத்தனை பேரையும் கிள்ளி கலைந்தான் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட நிலையில் இங்கே யானைக்கும் அதாவது மாமூல் சிங்கத்துக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற ஒற்றுமையே நம்முடைய ஆழ்வார்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட எம்பெருமான் இங்கே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கான். கிருஷ்ணன் எதிரில் இவாள் பிரார்த்தனை பண்ணி எதிர தென்படுகிற அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்காரணும்னு சொன்னான். இது மற்றொரு விஷயம், இங்கே அழகான விஷயம், அதாவது எம்பெருமானுக்கு இவா கிட்ட வாத்சல்யம் அதிகம் கிருஷ்ணனுக்கு.
அதாவது இது எப்படி தெரியுதுன்னார், திருவாய் மொழியில் அழகான ஒரு விஷயம் பகவத் விஷய வியாக்கியானத்தில் இருக்கு. அதாவது எம்பெருமான் வந்து கோபிகள்கிட்ட ரொம்ப பரிவு மிகுந்தவனாக இருப்பான். இதுக்கு ஒரு ஐதிஹியம் சொல்லிருக்கா. வங்கிபுரத்து நம்பின்னு ஒருத்தர், அவர் ஸ்ரீரங்கத்தில் கோஷ்டி நடந்துருக்குச்ச, கொஞ்சம் தாமதமாக வந்தார். சுவாமிகள்லாம் ஏழா ஏழான்னு கூப்பிடுறா, முன்ன வர சொல்லி கூப்பிடுறா அவரை. ஆனால் இவர் இல்லை இல்லைன்னு தான் கடைசியில் நின்றுட்டார். பெண்கள் இருக்கிற கோஷ்டியில் ஓரமாக நின்றுட்டார். எல்லாம் ஆச்சு, கோஷ்டி ஆனவுடனே ஏன் தேவள் நான் கூட்டு கூட தேவள் வரல அப்படின்னு வங்கிபுரத்தை நம்பியை பார்த்து மற்றவாள் கேட்குறா. அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள்லாம் வந்து உங்களோட உங்கள் கோஷ்டியில் நான் நின்றுனா நாம் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒரு சாஸ்திர விசாரம் பண்ணின்னு இருப்போம். ஆனால் நான் தாமதமாக வந்தாலும் பெண்கள் பக்கமாக நின்றுந்தேன், அவள்லாம் இந்த மாதிரி சாஸ்திர விசாரம் ஒன்றும் பண்ணல, அந்த எம்பெருமானுக்கு அருள் பாடிட்டு அவ பெருமாளை அப்படியே மனப்பூர்வமாக தியானம் பண்ணி நின்றுந்தா, ஆக எம்பெருமானுடைய கடாட்சம் என்பதானது அப்பேற்பட்டவா பேரில் தான் விழுவோம். நாமெல்லாம் சாஸ்திர விசாரம் பண்ணிட்டு இருப்போம், வேகமாக நம்ம பேரில் விழாது. ஆன அப்படினால நான் அங்கே நின்றேன், ஏனென்றால் எம்பெருமான் அந்த வாத்சல்யம் மிகுந்தவன் அப்படின்னு சொன்னாலாம் அப்படின்னு சொன்னார் அவர். அந்த மாதிரி பக்த வாத்சல்யத்தோடு கூடியவன் ஸ்ரீகிருஷ்ணன் ஆண்டாள் அந்த மாதிரி சொல்லவே சரி அப்படியே நாம் வந்து செய்வோம் அப்படின்னு அவன் வந்து நடந்து வரான் அந்த சிம்மாசனத்தில் உட்காருவதற்காக. மேற்கொண்டு விஷயம் நாளைய பாசுரத்தில் நாம் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.